வணக்கம், நான் கலைவாணி ராஜசேகரன். ஒரு புதிய காணொளியில் ஒரு புதிய தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கோம். இன்றைக்கான தலைப்பு வந்து மன அழுத்தம் அல்லது மனசோர்வு நோய், அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இப்போது யாரை கேட்டாலும் ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம் தான், நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு டிப்ரெஷனாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க டிப்ரெஷனில் இருக்கலான்னு எப்படி நாம் தெரிஞ்சுக்கலான்னா, அவங்க ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு நமக்கு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு போடுவாங்க. இதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. உண்மைக்கும் டிப்ரெஷனில் இருக்கிற ஒருத்தங்க தனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி வெளியில் ஒரு போதும் காட்டிக்க மாட்டாங்க. அப்படி காட்டிப்பாங்களா இருந்தால் அது ஒரு நோயாக இருக்கிற வாய்ப்பு இல்லை, அது ஒரு விதமான ஆர்வக்கோளாறு அல்லது மற்றவங்களோட கவனத்தை தன் மேலே ஈர்க்க வைக்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். முதல்ல இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மன அழுத்தம், மன சோர்வுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. மன அழுத்தம்னு சொல்கிறது ஸ்ட்ரெஸ், மன சோர்வுன்னு சொல்கிறது வந்து டிப்ரெஷன். மன அழுத்தம் அப்படின்னா நமக்கு இயற்கையிலிருந்தோ உடல் ரீதியாகவோ கற்பனையாவோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு ஒரு விளைவு நடக்குது, அந்த விளைவு உங்களுக்கு அழுத்தத்தை தருது, அதுலேருந்து உங்களுக்கு எதிர் விளைவை காட்ட முடியல, அதை சமாளிக்க முடியாமல் நீங்கள் வந்து தடுமாறுறீங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை தருது அப்படின்னு நீங்கள் அந்த உணர்கிற தருணம் தான் மன அழுத்தம்னு சொல்லுவோம். இந்த மன அழுத்தம் டெம்ப்ரரி, அது வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்குரியது. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உங்களோட உடம்பை டச் பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு கோவம் வருது, அதை சமாளிக்க முடியாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள நீங்கள் எதுவும் சொல்லலை, நீங்கள் அழுகிறீங்க, அது வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். இதே வந்து நீண்ட காலத்துக்கு இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பல வாரங்கள் கடந்தும் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்களா இருந்தால் அதுதான் டிப்ரெஷன், அது மனசோர்வு நோயாக மாறி இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு தெளிவான அந்த வித்தியாசம் விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் உங்களை நீங்கள் செல்ஃபாக தனக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா, ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ நாள் இருக்குது, எப்படி இருக்குன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு குறுகிய காலத்தில் தான் இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ். இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, பல வாரங்கள் கடந்து இருக்குன்னா அது வந்து டிப்ரெஷன். இப்போது டிப்ரெஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? பொதுவாக இது வந்து நிறைய வகைகளில் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இது வந்து உடலியல் ரீதியாக உங்களுக்கு காரணம் இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும், உளவியல் ரீதியான சிம்டம்ஸ் இருக்கும், வெளியில் தெரிகிற நீங்கள் நடத்தை ரீதியான சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ உளவியல் ரீதியான சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாது, உங்களோட கன்சன்ட்ரேட் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், உங்களுக்கு வந்து ஞாபக மறதி வந்து அதிகமாயிட்டு போகும், நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு படபடப்பாகவே இருக்கிறதா உணர்வீங்க, உங்களோட மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது, எதையும் வந்து சரியாக செய்கிறதுக்கு தோணாது. இதை நம்ம ஒன்று அதிக ஆர்வமாக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அதிகமாக சோர்வாக இருக்கிற மாதிரி, உங்களோட மைண்ட் வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்களா இருந்தால் இது உளவியல் ரீதியான காரணங்கள்னு சொல்லலாம். அடுத்து உடல் ரீதியான காரணங்கள் என்ன இருக்கலாம், உங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும், உங்களுக்கு படபடப்பு அதிகமாக இருக்கும், இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க, அதிகமாக பசிக்கும் இல்லை பசியே இல்லாமல் இருக்கும், இப்படியான சில காரணங்கள் இருக்குது உங்களுக்கு உடல் ரீதியான காரணங்கள். அடுத்து ஆபத்தான சில காரணங்கள் தான் இந்த செயல்பாட்டு ரீதியான காரணங்கள். அதாவது நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க, ஒருத்தர் அடிக்க போவீங்க, வன்முறை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், நீங்கள் அடிமையாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதை தாண்டி நீங்கள் இந்த மது பழக்கத்துக்கு வந்து நீங்களாகவே இதை நம்ம பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும், யாரை பார்த்தாலும் கோபம் வரும், சம்மந்தம் இல்லாமல் அவங்களோட வன்முறை ரீதியான சில விஷயங்களை நீங்கள் கையாளுவீங்களா இருந்தால் நீங்கள் செயல்பாட்டு விளைவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து அந்த அழுத்தம் காரணமாக எதுவும் செய்ய முடியாமல் வந்து ஏதாவது ஒரு கிளாஸை போட்டு உடைக்கிறது, ஒரு டிவியை உடைக்கிறது, ஃபோனை கீழே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி சில பேர் செய்வாங்க. இது வந்து அந்த ஆபத்தான ஒரு கட்டத்தோட அடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த செயல்பாட்டு விளைவு தான் மனச்சோர்வு நோய்க்கு உங்களை கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இருக்க அத்தனை விதமான
சிம்டம்ஸ் இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம், இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டே போனோம்னா டிப்ரெஷனுக்கான காரணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு சிலரை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் காணும், அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மனசுக்கு அது நெருக்கமாக இருக்குது, அது காணும்னு அவங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட ரீதியான நிறைய காரணங்கள் வந்து அவங்க டிப்ரெஷனுக்கு வந்து காரணமாக இருக்கும். இது வந்து பொதுவாக ஒருத்தருக்கு உடல் ரீதியாக என்ன நடக்கலாம், உளவியல் ரீதியாக என்ன நடக்கலாம், செயல்பாட்டு ரீதியாக என்ன நடக்கலான்றது தான் நான் இப்போ இங்கே சொல்லியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம்? முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்றத நீங்களாகவே உணர்றது. நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்து அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நெருக்கமானவங்க யார்கிட்டையாவது போயிட்டு நீங்கள் பேசலாம். எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, நான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்படியா இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தரையோ சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையோ நீங்கள் வந்து பார்த்து இது சம்மந்தமாக பேசலாம், எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏன் டிப்ரெஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமா தேர்வு செய்து எழுதணும். இதனால் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, இதனால் என்னோடய செயல்பாட்டில் வந்து வேறுபாடு தெரிஞ்சிச்சு, அதனால் நான் வந்து இப்படி மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பொருட்களாக இருக்கலாம், ஒரு சில நபர்களாக இருக்கலாம், இதனால் நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதுறீங்க. இப்போ அந்த செயல்பாடு அப்படி நடக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்தி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ட் பண்ண விஷயத்துக்கு அப்புறம் நான் எப்படி நார்மலானேன், அந்த டெம்பரரியாக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு நான் கோவப்பட்டிருக்கலாம், ரொம்ப சிரிச்சிருக்கலாம், இல்லை ரொம்ப அழுதுருக்கலாம், அந்த விஷயத்துக்கு அப்புறம் இதை நான் எப்படி உணர்ந்தேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு ஒரு சில நேரம் நீங்கள் உணர்வீங்க. அப்போ அதை நீங்கள் உணர்ந்த அந்த தருணம் எத்தனை நாளில் உணர்ந்தீங்க, எத்தனை மனத்தியாலத்தில் உணர்ந்தீங்க, இல்லை யாரும் சொல்லி இதை உங்களுக்கு உணர வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் லிஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிப்ரெஷன் அதிகமாக்குற விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி வாங்க, சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்க. அதாவது இந்த டிப்ரெஷன்லேருந்து விலகிறதுக்கு தான் நிறைய பேர் இந்த மது பழக்கம், டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றது இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் தான். நேர்மறையான சில விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் புக் படிக்கலாம், நிறைய நபர்களோடு நீங்கள் போய் பேசலாம், நல்ல அந்த உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கான விளையாட்டுகளில் வந்து நீங்கள் ஈடுபடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட உடலை நீங்கள் வருத்தி உங்களோட டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் வரதுக்கு நீங்கள் நினைக்கும் போது அது வந்து எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படி இல்லை எனக்கு வந்து உடல் ரீதியாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணே இல்லாது நான் வந்து இப்படி சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல ஒரு விஷயம் தான் இந்த புக் படிக்கிறது அல்லது புக் எழுதுறது, டயரியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் எழுதி உங்களோட இருக்கிற டிப்ரெஷனை வந்து உங்கள் எழுத்து மூலியமாக இல்லாமாக்குறது தான் இதோட வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த அடிமையாதல் வந்து எதிர்மறையான விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ரொம்ப பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக டிப்ரெஷன் வந்து அது அதிகமாகிற பட்சத்தில் அடிமையாதல் ஏற்படும். இந்த அடிமையாதல் அதிகமாகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம், இதய பிரச்சனைகள் ஏற்படலாம், மிக பாதிப்பு தரக்கூடிய உளவியல் பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை தாண்டி உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படலாம், உங்களுக்கு தைராக்சின் லெவல் வந்து பாதிப்பை ஏற்படலாம். இது மாதிரி உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுற சில மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டிப்ரெஷனாக என்னான்னு உணருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்குங்க, அதை வந்து நீங்கள் உணர்ந்து எழுதி நான் என்ன செய்யலாம், இதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தயார் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது மூலம் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக கொண்டு போகலாம். நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் கடைபிடிங்க, அதுக்கு நல்ல புத்தகங்களை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிற முக்கியமான அறிவுரை நல்ல புத்தகங்கள் தான் உங்களை ஒரு நல்ல வழிகளுக்கு மேம்படுத்தும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் முடியும்னா ஒரு கிழமைக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.